ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் நான்கு மாநிலங்களில் வெற்றி. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவாவில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. நான்கு மாநிலங்களில் பாஜக பெற்ற வெற்றி ஒரு வரலாற்று சாதனை. 2024 ஆண்டு தேர்தலில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. பஞ்சாப் மாநிலத்தில் பெரும்பான்மை பலத்துடன் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது ஆம் ஆத்மி கட்சி. தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளிலேயே ஆம் ஆத்மி கட்சி நிகழ்த்திய வரலாற்று சாதனை. சாமானிய மக்களும் அரசியலில் சாதிக்க முடியும் என உறுதிப்படுத்தியுள்ளது பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல். ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெருமிதம். முதலமைச்சர்களுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் அதிர்ச்சி அளித்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல். பஞ்சாப், உத்தரகாண்ட் முதலமைச்சர்கள் அதிர்ச்சி தோல்வி. 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி. பஞ்சாபில் ஆட்சியை பறிகொடுத்தது. உத்தரப்பிரதேசத்தில் ஓரிரு இடங்களை பிடிக்கவே போராட்டம். தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு செயல்படுவோம். 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. 4 மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் மோடிக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் வாழ்த்து. வரலாறு காணாத வெற்றி என புகழாரம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். எதற்கும் துணிந்தவன் திரைப்பட விவகாரத்தில் பாமகவினர் தேவையற்ற செயலில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம்.